நம்ம பருப்பு பூண்டு பொடி எப்படி வரமிளகாவும் சாதா வரமிளகாவும் காஷ்மீரி ரெட் சில்லியும் எடுத்து வச்சிருக்கேன் ஸோ ரெண்டுலயுமே நாலு நாள் எடுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் பெப்பர் ஒரு டீஸ்பூன் சீரகம் எட்டு பல்லு பூண்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொஞ்சமாக கருவேப்பில்லை பெருங்காயம் ஒரு டீஸ்பூன் போதும் இப்போ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இங்க ஒரு ஹெவி பாட்டம் அயன் கடாய் எடுத்திருக்கேன் இதில் ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய் இங்கே யூஸ் பண்ணுறோம் இங்கே எடுத்து வச்சுருக்க வர மிளகாய் காஷ்மீரி ரெட் சில்லி இது ரெண்டும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் மிளகாய் நல்லா வறுத்து எடுத்து வச்சாதான் நல்ல கலர் உங்களுக்கு கிடைக்கும் கருகிடுச்சுனா டேஸ்ட் நல்லா இருக்காது ஸோ கருகாத அளவுக்கு நல்ல மிளகாவை வறுத்துக்கோங்க அதே எண்ணெயில் எடுத்து வச்சுருக்க பருப்பை எல்லாமே போட்டு நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க ரொம்ப கருகிடக்கூடாது பருப்பு நல்ல பொன்னரமாக தான் நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்தால் தான் ரொம்ப நல்லா இருக்கும் பொடியும் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப வாசனையாக வரும் இப்போ எடுத்து வச்சுருக்க பொட்டுக்கடலையும் நம்ம போட்டு அதை ஒரு நல்ல வந்துட்டு வருத்தரலாம் பொட்டுக்கடலில் சீக்கிரம் வரப்பட்டுடும் நல்ல கலர் ரெண்டும் மாறினதுக்கு அப்புறமேட்டு அதை ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாம் அதே கடாயில் எடுத்து வச்சுருக்க சீரகம் மிளகு அதை நல்லா பொரியற வரைக்கும் நல்லா வறுத்துட்டு அதை ஒரு பிளேட்டுக்கு நம்ம இப்போ மாற்றிக்கலாம் இப்போ பூண்டு வறுக்கிறதுக்கு ஒரே ஒரு ட்ராப் எண்ணெய் விட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க பூண்டை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுக்கணும் ஏன் பூண்டை நம்ம வறுக்கிறோன்னா அதில் இருக்க ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா வறுத்தாதான் பொடி ரொம்ப ருஷியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கருவேப்பிலையை போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கடாய் ரொம்ப நல்லா சூடாக இருக்குது அந்த சூட்லேயே இந்த கருவேப்பிலை நல்லா வந்து பொரிஞ்சிரும் இப்போ கொஞ்சம் கல்லுப்பும் இதில் போட்டு நல்லா வந்து அந்த சூட்லயே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் ஏன்னா அந்த கல்லுப்பில் இருக்கிற அந்த மாய்ச்சரும் நல்லா போயிடும் இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டுக்கு நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா வறுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இப்போ இதை ஒரே ஒரு பொருள் மட்டும்தான் ஆட் பண்ணலை அது என்னென்னா பெருங்காயம் பெருங்காயம் எப்போ ஆட் பண்ணணும் அப்படின்னா மிக்சியில் இதை நல்லா பாகம் இந்த பருப்பு மிளகாய் அரைச்சதுக்கு அரைச்சதுக்கப்புறமேட்டு ஒரு டீஸ்பூன் பெருங்காயம் போட்டு அதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இங்கே நான் வந்து தூள் பெருங்காயம் தான் யூஸ் பண்ணுறேன் சப்போஸ் இப்போ வந்து நீங்கள் கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெயில் அந்த பெருங்காயத்தை நல்லா பொறிச்சிட்டு அந்த பெருங்காயத்தை வந்து இந்த பொடியோடு நல்லா அரைச்சிக்கோங்க அப்படி அரைச்சிங்கன்னா ரொம்ப நல்லா வாசனையாக ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இதை அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் பாருங்கள் இப்போ சூப்பரான பருப்பு பூண்டு பொடி நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு நான் இங்கே நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன் திப்பி திப்பியாக இருந்ததுன்னா அதை நல்ல ஒரு ஜல்லடை வச்சு நல்லா ஜளிச்சுட்டு திருப்பியும் வந்துட்டு நீங்கள் மிக்சியில் போட்டு இன்னொரு தடவை அரைச்சிக்கோங்க சாதத்துக்கு எப்பயுமே எந்த பொடியை அரைச்சாலும் ரொம்ப நைஸாக இருந்தால் தான் சாதத்துக்கு ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லா இருக்கும் இதை நெய்யோடையோ இல்லை நல்ல நெய்யோடையோ நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக ரொம்ப சுவையாக டேஸ்ட்டாக இருக்கும் இது மறக்காமல் ட்ரை பண்ணுங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் subscribe பண்ணுங்கள்